சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் தாரொன்று சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். மாதுராந்தகம் வீர ராகவம் மாதிருஷாம் ரிணாம் மாந்தியவாரகம் மான்ய பண்டிதம் மார்கதர்ஷகம் மானசஸ்மரே மான்யசாப்ரமே. மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி என்னை போன்ற மாந்தருக்கு, மாதிருஷாம் ரிணாம் என்னை போன்ற ஜனங்களுக்கு மனுஷர்களுக்கு, மாந்திய வாரகர் மாந்தியம் என்றால் மந்தத்தனம் அறியாமை ஜடத்தனம், அதை தடுத்தவர் எங்களுக்கும் அறிவு ஊட்டியவர் இவர். மாதுராந்தகர் என்றால் மதுராந்தகத்தை சேர்ந்தவர். மான்ய பண்டிதம் மான்யரான பண்டிதர், மான்யர் என்றால் மகனீயர் மதிப்புக்குரியவர். மார்க்கதர்சகம் வழிகாட்டியாக இருந்தவர். ஹே மானசா என்னுடைய மனமே ஸ்மரே அவரை நினைப்பாயாக. மான்யதா பிரமேஹே மா அன்யதா பிரமேஹே வேறு விதமாக அலைந்து திரிந்து கொண்டிருக்காதே. இந்த ஸ்லோகத்திலே ஒவ்வொரு பாதமும் மா என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும்படி மாதுராந்தகம் மாதிருஷாம் மான்ய மானசா என்ற பதங்கள் அமைந்ததாலே இது பாதானுப்பிராசம் என்ற சொல் அணியை கொண்டிருக்கிறது. இது தவிர மாந்தியம் மார்க்கம் மான்யதா என்று மா என்று பதம் அங்கே, இந்த மேலும் மூன்று பதங்களும் அதே மா என்ற எழுத்திலே ஆரம்பித்ததினாலே பதானுப்பிராசமும் கூட, ஒன்று பாதானுப்பிராசம் இன்னொன்று பதானுப்பிராசம், இந்த இரண்டிலும் இரண்டுமே இதிலே இருக்கிறது. வர்ணாவிருத்திர் அனுப்பிராசா பாதேசுச்ச பதேசுச்ச என்று சொன்னான் அலங்கார சாஸ்திரக்காரர். பாதங்களிலேயும் அனுப்பிராசம் போடலாம் பதங்களிலேயும் போடலாம். இன்றைய உபன்யாசம் ஆருண்ணியே என்பது பற்றியது. ஆறு என்றால் மார்க்கம் அல்லது வழி, அதை சூச்சிக்கிற வகையிலே இந்த ஸ்லோகத்திலே மார்க்கம் என்கிற பதம் வந்திருக்கிறது. இது இரண்டாவது கவனிக்க வேண்டிய விஷயங்களிலே இந்த ஸ்லோகத்திலே இது இரண்டாவது. அதாவது இன்றைய உபன்யாச தலைப்பை சூச்சிக்கிறது என்கிறது. மார்க்கதர்சகம் என்ற இடத்திலே வழியை காண்பிப்பவர் என்றால் வழி என்பதற்கு பெருமாளேதான் வழி என்று மும்மணி கோவை சொல்கிறது. ஆறும் நீயே பகவானே வழி என்று. மூன்றாவதாக இந்த ஸ்லோகத்திலே ஒன்று மான்ய என்ற பதம் இரண்டு தடவை வந்திருக்கிறது. மான்ய பண்டிதம் என்ற இடத்திலே ஒரு தடவை, மான்யதா என்று இரண்டாவது தடவை. இந்த பதத்துக்கு ரெண்டு அர்த்தங்கள், பாராட்டத்தக்க என்று ஒரு அர்த்தம். ஹிந்தியிலும் கூட இன்றைக்கு இப்படி வழக்காறு இருக்கிறது மான்யவர் என்று, இது பிரசித்தம். ஆனால் இதே மான்யா என்ற பதத்துக்கு வேறொரு அர்த்தம் இந்த ஸ்லோகத்திலே கடைசியிலே இருப்பது அவ்வளவாக பிரசித்தம் கிடையாது. மா அந்ய என்று பதம் பிரிக்க வேண்டும், வேண்டாம் வேறே என்று அர்த்தம். இந்த ஸ்லோகத்திலே மான்யதான இந்த ஆச்சாரியரை நினைப்பாயாக, வேண்டாம் வேறு விதமான அலைச்சல் என்று சொல்லும் பொழுது மான்யரை ஸ்மரி மான்யதா திவி என்று மான்ய பதத்திலே சிலேடை வந்திருக்கிறது. இவ்வாறாக வழக்கம் போல சப்தாலங்காரமான அனுப்பிராசமும் குறிப்புணர்த்தல் என்கிற முத்ராலங்காரமும் ஸ்லேஷாலங்காரமும் இன்றைக்கும் இருக்கின்றன. அடுத்தது ஹயக்ரீவ வந்தனம்.
दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संश्रितकामधेनुम். இதை தமிழ்படுத்தும் பொழுது இன்றைய சம்ஸ்கிருத ஆச்சாரிய வந்தன ஸ்லோகத்தில் போலவே மா என்ற எழுத்து ஒவ்வொரு அடியிலும் வரும்படியாக தமிழ்படுத்துகிறோம். மாமுகத்தார் அருள் அலை பின் மாண்புமிகு பார்வைகள் மாணாக்கன் என் பேச்சை மாந்தமுதம் ஆக்கட்டும். மாமுகத்தார் என்றும் பொழுது மா என்றால் குதிரை, மாமுகத்தார் ஹயக்ரீவர். இந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலேதான் தேவா என்று சம்போதனம் பண்ணி இருக்கிறது அந்த தேவன் மாமுகத்தார். திசந்து மே தேவ என்கிற தேவா என்பதற்கு மாமுகத்தார் ஹயக்ரீவர். அருள் அலை பின் தயா தரங்க அனுசராக என்பது அருள் அலை பின். மாண்புமிகு பார்வைகள் கட்டாட்சங்கள், வெறுமை பார்வைகள் என்று சொல்ல வேண்டுமென்றால் ஆலோகங்கள் என்ற பதம். ஆச்சாரியருடைய, பெரியவர்களுடைய, தெய்வங்களுடைய பார்வைகளை சொல்லும் பொழுது, மாண்புமிகு பார்வைகளை சொல்லும் பொழுது கட்டாட்சங்கள் என்ற பதம். மாணாக்கன் என் பேச்சை மே சரஸ்வதீன் என்ற அந்த இரண்டு பதங்களுக்கு தமிழிலே என் பேச்சை மாந்து அமுதம் ஆக்கட்டும். ஸ்ரோதாக்களுக்கு அமிர்தம் க்ஷரந்தி என்று இருக்கிறது. மாந்து பருகக்கூடிய அமிர்தமாக திசந்து கொடுக்கட்டும் பண்ணட்டும். மாமுகத்தார் அருளலை பின் மாண்புமிகு பார்வைகள் மாணாக்கன் என் பேச்சை மாந்தமுதம் ஆக்கட்டும். இன்றைய உபன்யாச தலைப்பு ஆறும் நீயே என்பது. ஆறு என்றால் என்ன அர்த்தம்? அந்த பதத்துக்கும் நிறைய அர்த்தங்கள் இருந்தாலும் இன்றைக்கு ஒரே ஒரு அர்த்தத்தை தான் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். ஆறு என்றால் வழி என்கிற அர்த்தம் இந்த வரியிலே. வழி என்றால் உபாயம், மார்க்கம், சாதனம் என்றெல்லாம் பொருள்படும். எதன் மூலமாக மற்றொன்றை அடைகிறோமோ அது வழி என்று கொண்டால், அது பாதையாகவும் இருக்கலாம் அல்லது அது ஒரு சாதனமாகவும் இருக்கலாம். வழி என்பதற்கு அந்த அர்த்தம். அதுவும் பகவானே, ஆறும் நீயே என்பதற்கு பதத்துக்கு மேல் அர்த்தம் சொல்ல வேண்டும் என்றால் வழி கூட பகவானாயிருக்கிற நீதான் என்று அர்த்தமாகும். இதுதான் இன்றைய தலைப்பு. இதிலே இன்றைக்கு விளக்கப் போகிற கருத்துகள் ஆறு உண்டு. அந்த ஆறு எவை என்றால், ஒன்று ஆறு நீ என்பது பகவான் உபாயம் அதாவது வழி ஆனவன் என்பது. இரண்டாவது நீயே என்று சொல்லி இருக்கிறபடியாலே வேறு உபாயங்கள் எல்லாம் இருந்தாலும் சாஸ்திரங்களிலே பகவானை அடைவதற்கு எத்தனையோ வழிகள் சொல்லி இருந்தாலும் கூட அவன்தான் சித்தோபாயம் எனப்படுவான். பிரயத்தன சாத்தியமாக இராமல் சித்தமாக உபாயமாக நின்றிருப்பவன் என்பது இரண்டாவது கருத்து. மூன்றாவது, அவனை உபாய ஸ்தானத்திலே வைக்க வேண்டுவதுதான் சரணாகதி என்பது. உபாயமாக பகவானை ஆக்கி கொள்ளுவது, வேறே உபாயத்தை அனுஷ்டிக்காமல் பகவானையே உபாயமாக கருதுவது வேண்டுவது என்பதுதான் சரணாகதி என்கிற சாஸ்திர சூக்ஷ்ம சாரமானது. மூன்றாவது விஷயம் ஆறும் நீயே என்பதிலே மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது சரணாகதி என்பது. நாலு, அருங்கும் என்கிற உண்மையிலே இருக்கிற கருத்து அவன் உபாயம் மட்டுமல்ல, ஆறு மட்டுமல்ல, உபேயமும் ஆனவன். அந்த ஆறு வழியானது எங்கே போய் சேருகிறதோ அந்த சேருமிடமும் ஆனவன்.
என்பது ஆறும் என்பதாலே தெரிகிறது. அதற்கடுத்தது நீ ஏ என்கிற ஏ காரத்தினாலே நமக்கு இன்னொன்று தெரிகிறது, எனக்கு வேறு உபாயம் கிடையாது என்று. சாஸ்திரங்களில் வேறு உபாயங்கள் சொல்லி இருந்தாலும் அவை எனக்கு கிடையாது, அவற்றுக்கான சக்தி எனக்கு இல்லாததுனாலே நீ ஏ எனக்கு உபாயம் என்பன். கடைசியா ஆறாவது, ஆறு என்று இருக்கிறதே வழி என்று, அது பெருமாளுக்கு பெயராகவே கூட அமைந்ததுண்டு விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே. அதனாலே ஆறு என்ற பெயர் கொண்டவனும் நீயே என்பது. இந்த ஆறு கருத்துகளையும் ஒவ்வொன்றாக பூர்வாச்சாரிய சூக்தி என்கிற, அதாவது நம் முன்னோர்களின் நல்வார்த்தைகள் என்கிற தேனிலே குழைத்து இன்று சுவைக்கப் போகிறோம் இந்த ஆறு கருத்துகளையும். முதல் கருத்து பகவான் உபாயம் என்பது. அவன் எப்படி வழி ஆகிறான் என்று கேட்டால், இதற்கு ஆறு விதமான பதில்கள். வழி என்றால் சாதனம், உபாயம் என்ற கருத்து. கடலை கடக்க படகு சாதனமாகிறது போல, அதாவது சமுத்திரத்தை கப்பல் மூலமாக தாண்டுவது போல, சம்சாரத்தை தாண்டுவதற்கு அவன் படகாக இருக்கிறான் என்பது முதல் விதமாக அவன் வழி என்பதை விளக்குகிற, அவன் சாதனம் என்பதை விளக்குகிற கருத்து. இரண்டாவதாக மோட்சத்தை அடைவதற்கு ஆச்சாரியன் சாதனமாவது போல, அவனும் நமக்கு ஆச்சாரியனாவதாலே சாதனமாகிறான். மூன்றாவது கிணற்றிலே விழுந்தவனை தூக்கி விடுபவனுக்கு கை சாதனமாவது போல, பகவான் நம்மை கை கொடுத்து தூக்கி விடுபவன். நாலாவது நதியை தாண்டுவதற்கு பாலம் என்பது வழியாவது போல, அவன் சேது ஆனவன். சேது என்றால் பாலம், அணை. ஐந்தாவது வழி நம்மை நாம் போய்சேர வேண்டிய இடத்துக்கு சென்று அடைவிப்பது போல, நம்மை அவன் அடைவிப்பதாலே அவனை வழி தலைவன் என்றும், வழி துணை என்றும், வழி காட்டி என்றும் பலவிதமாக சூக்திகள் கூறுகின்றன. கடைசியாக ஒன்று, அவன் மூலமாகவே நாம் பயனை பெற வேண்டியிருப்பதாலே அவன் உபாயமானவன். இந்த ஆறையும் இப்பொழுது சுருக்கமாக ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக பார்க்கலாம். அவன் படகு போலே, அவன் பரமாச்சாரியன் போலே, அவன் பற்றுக்கொம்பு போலே, அவன் பாலம் போலே, அவன் பஞ்சா போலே, அவன் அலன் பெருவிப்பவன் போலே என்று ஆறு. இன்றைய ஆறு கருத்துகளிலே முதலாவதானது ஆறு என்பதற்கு வழி சாதனம் என்று சொல்லி பகவான் நமக்கு ஆறாக இருக்கிறான் என்ற கருத்து. அந்த கருத்துக்கு ஆறு விதமான விளக்கங்கள் படகு, பரமகுரு, பற்றுக்கொண்டு, பாலம், பஞ்சா, பலன் தெரிவிப்பவன் என்று ஆறு. இந்த ஆறையும் முதலிலே காணப்போகிறோம். இந்த ஆறையும் வேறு விதமாக சொல்லி பார்த்தால் இன்னும் கூட மனதிலே நிற்கும். வழி என்றால் அது கரை ஏறுவதற்கு வழி, முக்தி அடைவதற்கு வழி, விழுந்து அழுந்தியவன் எழுந்திருப்பதற்கு வழி, இக்கரையிலிருந்து அக்கறை போக வழி, ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊர் போக வழி, நாம் பயனை பெறுவதற்கு வழி என்று ஆறாக கொண்டு கரையேற வழி என்று சொல்லும் பொழுது படகு என்றும், முக்தியடைய வழி என்று சொல்லும் பொழுது பரம குரு என்றும், விழுந்தவன் எழுந்திருக்க வழி என்று சொல்லும் பொழுது பற்றி கொள்ள வேண்டிய கொம்பு என்றும், இக்கரையிலிருந்து அக்கறை போக வழி என்று விளக்கும் போது பாலம் என்றும், ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊர் போக வழி என்று சொல்லும் பொழுது பாதை என்றும்,
பயனை பெருகுவதற்கு வழி என்று சொல்லும் பொழுது அல தாபயிதா என்றும், இந்த மாதிரி ஆறு விதமாக அவன் வழியாகிறான் என்பதை இன்றைக்கு முதல் கருத்தாக புரிந்து கொள்ளப் போகிறோம். ஆறு வித வழிகளும் ஆறு வித ஆறுகளும் பகவான் ஆகிறான் என்பது இதனுடைய சாரம். இந்த ஆறுக்கும் ஒவ்வொன்றாக இப்போது முன்னோர் மொழிகளை கேட்கப் போகிறோம். முதலிலே படகு என்பது, சம்ஸ்கிருதத்திலே படகு ஓடன் என்பதற்கு போதம் என்று ஒரு பதம், கப்பலுக்கு வேறு பதம் நாம் பார்க்க போகிறோம். விஷ்ணு போதம், விஷ்ணுவாகிற படகு என்று பல இடங்களிலே வர்ணனை உண்டு. முக்கியமானது விஷ்ணு தர்மம் என்கிற கிரந்தத்திலே சம்சாரார்ணவமக்னானாம் விஷயாக்ராந்த சேதசாம் விஷ்ணு போதம் வினானான்யதி கிஞ்சிதஸ்தி பராயணம். சம்சார அர்ணவ மக்னானா, சம்சாரம் என்கிற கடலிலே மூழ்கியவர்கள், விஷய ஆக்ராந்த சேதசாம், விஷயங்கள் இருக்கின்றனவே புலனின்ப பொருள்கள் அவற்றாலே ஆக்கிரமிக்கப்பட்ட மனசை உடையவர்கள் நாமெல்லாம். நம்முடைய மனசை இந்த விஷயங்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்டவர்களுக்கு விஷ்ணு என்கிற படகை தவிர வேறு பாராயணம் கிடையாது. பாராயணம் என்றால் சிறந்த போக்கு கதி கிடையாது. விஷ்ணு விஷ்ணு என்கிற கப்பல் ஒன்றுதான் நமக்கு வழி என்ற அர்த்தம். இது மிக முக்கியமான ஸ்லோகமாக இருப்பதாலே அடிக்கடி அனுசந்திப்பார். ரகசிய திரைசாரத்திலே தேசிகன் மேற்கோள் காட்டியிருக்கிறார் விஷ்ணு என்பது படகு என்பது என்பதை. இதே கருத்தை கூறுகிற இன்னொரு ஸ்லோகம் குலசேகரருடைய முகுந்த மாலையிலே, பவ ஜலதிகதானாம் த்வந்த்வவாபாஹதானாம் சுத துஹித்ரிகலத்ர த்ராண பாரஹர்திதானாம் விஷம விஷயதோயே மஜ்ஜதாம் ப்ளவானாம் பவது சரணமேகோ விஷ்ணு போதோ நராணாம். ஒரு பெரிய சமுத்திரம் இருக்கிறது, பிறவி என்கிற சமுத்திரம், பிறவி கடல். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று திருவள்ளுவரும் கூட திருக்குறளிலே பிறவி என்கிற சமுத்திரத்தை நீந்துவதற்கு இறைவன் அடி என்கிற தெப்பம் தேவை என்கிறார். அதே கருத்துதான் இங்கே உருவகம் மாலையாக நீளுகிறது முகுந்த மாலையிலே. பவ ஜலதி, பிறவி என்பது சமுத்திரம். இந்த சமுத்திரத்திலே முழுகி இருக்கும் பொழுது புயல் வேறு அடிக்கிறது, காற்று பெருங்காற்று. த்வந்த்வவாதாஹதானாம் துவந்தங்கள் என்றால் இரட்டைகள் என்று பெயர். இரட்டைகள் என்றால் பகவத்கீதையிலே அடிக்கடி வரும் சீத உஷ்ணம் என்பதும், அதாவது வெப்பம் தட்பம் என்பதும், சுக துக்கம் என்பதும், இன்பம் துன்பம் என்பதும், இந்த மாதிரி பல இரட்டைகளில் நாம் மாட்டிக்கொண்டு முழிக்கிறோம். அந்த துவந்தம் என்கிற புயல் காற்றிலே அடிபட்டு சிக்குகிறவர்களுக்கு சுத துஹித்ரி கலத்ரத்ராணபாரார்த்திதானாம் இதற்கும் மேலாக கடலிலே அமிழ்ந்தாயிற்று, காற்றிலே சிக்கியாயிற்று, புயலிலே பாரம் வேறு அழுத்துகிறது, இவனுடைய தோல் மீது சுமை கிடக்கிறது, இவன் அதை தள்ள முடியாமல் இவனை அழுத்தி கொண்டிருக்கிறது. பாராங்கல்லிலே கட்டி சமுத்திரத்திலே போட்டால் எப்படி, அது போல தோளிலே சுமையோடு இவன் சமுத்திரத்தில் இருக்கிறான். என்ன சுமை? குடும்ப ரட்சண சுமையும் இவனுக்கு இருக்கிறது. சுத முதல்வன், துஹித்ரி மகள், கலத்ர மனைவி, இவரெல்லாம் குடும்பத்தவர்கள்.
இவர்களை பிராணா ரட்சிக்கிற பாரம் இருக்கிற சுமை இருக்கிறதே, அது அதனுடைய பார சுமையினாலே அர்த்திதா நாம் பீடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். சமுதிரத்திலே மூழ்கி இருக்கிறோம், புயல் காத்திலே சிக்கி இருக்கிறோம், சுமையால் வேறு அழுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு நமக்கு ஒரு வெள்ளம் அடித்து தள்ளுகிறது. அங்கே சமுதிரம் என்றால் வெள்ளம் இல்லை இல்லாமல் இருக்கும். விஷம விஷயத்தோயே, விஷமமான துன்பம் தருகிற சமம் இல்லாமல் விஷயங்கள் என்கிற, அதாவது புலன் நுகர் பொருள்களாகிற வெள்ளத்திலே மூழ்கி அப்ளவானாம். ப்ளவம் என்றால் தெப்பம் என்ற அர்த்தம், ஓடம் மிதக்கும், அதில் ஏறிக்கொண்டால் மூழ்காமல் இருக்கலாம் இந்த வெள்ளத்திலே. அப்படிப்பட்ட ஒரு தெப்பம் கிடைக்காமல் திணறி கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு விஷ்ணு என்கிற ஓடமானது ஒரே புகழாக ஆகட்டும். விஷ்ணு போதோ நராணாம் என்று முடிகிறது இந்த முகுந்த மாலை ஸ்லோகம். உருவக மாலை குலசேகரர், முகுந்த மாலை இயற்றிய குலசேகரருக்கு முன்னோரான இன்னொரு குலசேகரர் என்று சிலர் சொல்கிறார்கள். அவர் பெருமாள் திருமொழியிலே அருளுவது, எங்கு போய் உய்கேன் உன் இணையடியே அடையலல்லால், எங்கும் போய் கரை காணாது எரிகடல் வாய் மீண்டேயும், வங்கத்தின் கூம்பேறும் மா பறவை போன்றேனே. கிட்டத்தட்ட இதே ரூபக மாலை. நான் எரி கடல் வாய், பெரிய தூக்கி எரிகிற அலைகளை தூக்கி தூக்கி வீசுகிற சமுத்திரத்தின் நடுவிலே மாட்டிக்கொண்டு விட்டேன். நான் ஒரு பட்சி போல இருக்கிறேன். ஒரு பட்சியானது சமுத்திரத்துக்கு மேலே பறந்து சென்று கொண்டிருப்பது, அது நாலா திக்குகளிலும் திரிந்து திரிந்து எங்கும் போய் கரை காணாது. கரை எந்த பக்கம் இருக்கிறது என்று அதற்கு தெரியவில்லை, திசை மறந்து விட்டது. அதனாலே பல காத தூரங்களுக்கு அது பறந்து பறந்து போய் பார்க்கிறது, ஆனாலும் கரை கிடைக்கவில்லை. அந்த மாதிரி சமயத்திலே அந்த சமுத்திரத்திலே ஒரு கப்பல் ஒன்று வந்து கொண்டிருந்தால் அந்த கப்பலுடைய கூம்பு இருக்கிறதே உச்சி, அதன் மேலே அது ஏறிக்கொண்டு விடும் அல்லவா. அதுபோல பங்கம் என்றால் கப்பல், பங்க கும்பேரும் மா பறவை, பெரிய பறவை போல நான் இருக்கிறேன் இப்பொழுது, எனக்கு வேறு உய் உபாயம் கிடையாது, உன்னுடைய அடியினையை தவிர வேற எதுவும் வழி தெரியாது எனக்கு என்று பெருமாள் திருமொழிகளே பாசுரம். நான் வேறெங்கு போய் உய்ய முடியும், பரந்த கடலிலே மேலே பறக்கிற ஒரு பறவையானது நாலா பக்கத்திலும் பறந்து திரிந்தாலும் கரையை காண முடியாத போது அங்கே ஒரு கப்பல் வந்தால் அதனுடைய உச்சியிலே ஏறிக்கொண்டு வருவது போல, அந்த பறவை போல தெரிகிற நான் அந்த கப்பல் போல இருக்கிற பெருமாள் திருவடியை பிடித்துக் கொள்ளுகிறேன் என்கிறார். இன்னொன்று பெருமாளை கப்பலாக அவர் நினைப்பது மாறன் அலங்காரம் என்கிற நூலிலே, நாவாயின் அடைவதல்லால் அடைவதிட நாமே நாமே என்று. தமிழ் கொஞ்சம் விசேஷமாக இருக்கிறது, சிலேடையும் கலந்திருக்கிறது. நாவாய் என்கிற பதம் இரண்டு தடவை வந்திருக்கிறது, நாவாயின் நாவாயின் என்று. நாவா என்று ஒரு திருத்தலத்துக்கு பெயர், மலைநாட்டு திருத்தலங்கள் கேரளாவிலே இருக்கிறது, திருநாவா என்று சொல்கிறோம்.
அந்த திருத்தலத்திலே ஒருவன் அமர்ந்திருக்கிறானே பகவான், அவனும் ஒரு நாவாய் என்கிறார். நாவாய் என்றால் கப்பல் என்று அர்த்தம் தமிழிலே. சம்ஸ்கிருதத்திலேயும் நௌஹு என்று பதம், கப்பலாலே என்று சொல்வதற்கு நாவா என்று வந்துவிடும். இந்தியிலேயும் நௌகா என்று வருகிறது, கப்பலுக்கு பெயர் நாவாய். இந்த நாவாய்க்கு இரண்டு அர்த்தங்கள் வைத்துக் கொண்டு சேடை வேடிக்கை பண்ணுகிறார். நாவாய் நாவாய் என்று, திருநாவாய் என்கிற ஊரிலே ஒரு கப்பல் இருக்கிறதே, அதன் மூலமாக அடைவதல்லால், நாவாயில் இருக்கிற நாவாயான திருமாலின் மூலம் மட்டுமே நாம் அடைய முடியும். நாம் அடைய வேண்டிய வஸ்துவை இடநாமே நாமே என்கிற இடத்திலும் வேடிக்கை இருக்கிறது, மடக்கணி. அது பிறகு இவ்வாறாக விஷ்ணு தர்மம், முகுந்த மாலை, பெருமாள் திருமொழி, மானத அலங்காரம் முதலிய ஏராளமான புஸ்தகங்களிலே பெருமாளை போதம் என்றும் வங்கம் என்றும் நாவாய் என்றும் வர்ணித்திருப்பதை நாம் கேட்டோம். அவன் நமக்கு கரை ஏறுவதற்கு சாதனம் என்கிற கருத்திலே அவன் ஆறு ஆகிறான். இதுவரை ஆருண்ணியே என்பதனுடைய ஆறு கருத்துகளிலே முதலாவது கருத்து பகவான் வழி என்ற கருத்து. அதனுடைய ஆறு விளக்கங்களிலே முதலாவது விளக்கம் முடிந்தது. அடுத்து இரண்டாவது. இப்பொழுது ஒரு சந்தேகம், மற்ற கிரந்தங்களிலே பெருமாள் அடைய வேண்டிய வஸ்து என்றும் அவனை காட்டுகிற வழியாக இருப்பவன் ஆச்சாரியன் என்றும் எத்தனையோ இடங்களிலே சொல்கிறார்கள். ஆச்சாரியன் உபாயம் என்று அவர்தான் நமக்கு முக்திக்கு சாதனமாகிறார். ஆச்சாரியவத்தையே சர்வருக்கும் மோட்ச காரணம் என்று அறுதியிட்டார்கள் என்று குரு பரம்பராசாரத்திலே சுவாமி தேசிகனை கூட கட்டுகிறார். மோட்சத்திலே பகவானை அடைகிறோம். அவன் இந்த வழியில் சென்ற பிறகு முடிவிலே கிடைப்பவன். ஆனால் மோட்சத்தை அடைவிக்கிற வழி யாரு என்றால் ஆச்சாரியன். ஆச்சாரியன் உள்ளமை என்பதுதான் மோட்சத்துக்கு காரணமாகிறது என்று அறுதியிட்டார்கள், தீர்மானித்தார்கள். குரு பரம்பரா சாரத்திலே இது ஆரம்பத்திலேயே இருக்கிறது. இது தீர்மானமாக சொன்ன விஷயமாயிற்றே. அதனாலே ஆச்சாரியனைத்தான் ஆறு என்று சொல்ல வேண்டியிருக்கிறோம் இருக்கும். அப்படி இருக்க பெருமாளை ஆறு என்னலாமோ? பெருமாளை அடைவதற்கு ஆச்சாரியன் வழி என்று சொல்வது யுக்தம் அல்லவா என்று கேட்டால், இதற்கு சமாதானம், பெருமாளும் ஒரு ஆச்சாரியனாக இருப்பதாலும் ஆச்சாரியனும் பெருமாளுடைய அம்சமாக இருப்பதாலும் பெருமாளை ஆறு என்று சொல்லலாம். பெருமாளும் எப்படி ஆச்சாரியன் என்றால், ஒருவர்களின் சுட்டிகளை கேட்க வேண்டும். இப்பொழுது பீட்டக்கவாடை பிரகானார் பிரமகுருவாகி வந்து, பீதாம்பரம் தரித்திருக்கிற பிரான் இருக்கிறாரே அவர் எனக்கு பிரமகுருவாக வந்துவிட்டார் என்று பெருமாளை ஆச்சாரியனாக பெரியாழ்வார் சொல்லுகிறார். நம்முடைய குரு பரம்பரையிலே பெருமாள் தான் பிரதம ஆச்சாரியன். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்று புதுத்தறியன் இருக்கிறதே, அதிலே ஆச்சாரிய பரம்பரைக்கு ஆரம்பத்தில் இருப்பவர் யார் என்றால் லக்ஷ்மிநாத சமாரம்பாம். லக்ஷ்மிநாதன் தான் முதல், லக்ஷ்மி அதற்கடுத்தவள் என்று. இன்னொரு ஸ்லோகம் தேசிகனால் மேற்கோள் காட்டப்படுகிற ஸ்லோகம், சாக்ஷான் நாராயணோ தேவஹ கிருத்வா மர்த்யமயீம் தனும் மக்னானுத்
பரதே லோகானி காகுண்யாத் சாஸ்திர பாணினா என்பது இது ஜயாக்கியம் விதை என்கிற கிரந்தத்திலே இருக்கிறது. சம்பிதான் கிரந்தத்திலே மற்ற ஆச்சாரியர்களும் பெருமாளுடைய அவதாரங்கள் என்கிறது. இது எப்படி என்றால் சாட்சாத்து நாராயணன் இருக்கிறாரே பரம்பொருள் தேவன், அவன்தான் மத்தியமையும் ததும் கிருத்வா ஒரு மனுஷ அவதாரத்தை பண்ணி மனுஷனுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு மக்னர்களை உத்தரிக்கிறான் காருண்யத்தினாலே சாஸ்திரம் என்கிற பாணியை காண்பித்து என்று. பெருமாளை ஆச்சாரியன் என்று சொல்வதற்கு வேறொரு காரணமும் காட்டியாயிற்று. குரு குரு தமோ தாமா என்று சகஸ்நாமத்திலே பெருமாளுக்கு குரு என்று ஒரு திருநாமமும் இட்டாயிற்று. இப்படியாக நாலு சுத்திகள் மூலம் பெருமாளை ஆருண்ய என்று சொல்வதில் உள்ள ஆறு கருத்துகளில் முதலாவது கருத்தாக அவன் வழி சாதனம் உபாயம் என்பதை விளக்குகிற ஆறு வழிகளிலே இரண்டாவது வழியாக அவனும் பிரதமாச்சாரியன் என்பதை புரிந்து கொண்டோம். அடுத்து அவன் சாதனம் என்பதை விளக்குவதற்கு மூன்றாவது பிரகாரம் அவன் கையால் பிடித்து தூக்கி விடுபவன் என்பது. உத்தர்த்தா கராவலம்பம் தருபவன். முதலிலே அவன் படுகு என்ற சாதனம், இரண்டாவதாக அவன் குரு என்ற சாதனம், மூன்றாவதாக இப்போது அவன் அவலம்பம் என்கிற சாதனம். இதையும் பூர்வ சூழ்ச்சிகள் மூலமே புரிந்து கொள்வோம். தயா சதகத்திலே ஒரு ஸ்லோகம், பீமே நித்யம் பவஜல நிதௌ மஜ்ஜதாம் மானவானாம் ஆலம்பார்த்தம் ப்ரஹஜிதிபதி வன்னிதேஷாத் ப்ரஜுங்தே பிரஜாசாரம் பிரகிருதி மகதா மூலபாகேன துஷ்டம் சாகாபேதை சுபதமனகம் சாஸ்வதம் சாஸ்திரபாணி. இதனுடைய அர்த்தம் இந்த பிறவி என்கிற சமுத்திரமானது பீமமாக அதாவது பயங்கரமாக இருக்கிறது. இதிலே அமிழ்ந்து தத்தளிக்கிற மனுஷர்களுக்கு உதவி கரம் நீட்டுகிறான் பெருமாள் கருணையாலே. பவ ஜல நிதௌ பிறவி கடலிலே மஜ்ஜதாம் மூழ்கிற மாணவானாம் மனிதர்களுக்கு பெருமாளானவள் ஆனவர் கருணையாலே ஸ்வநிதேஷாதி தயாதேவியினுடைய நிதேசத்தினாலே அதாவது தன்னுடைய கருணையாலே சாஸ்திரம் என்கிற கையை நீட்டி அவலம்பமாக கொடுக்கிறான் சாஸ்திரபாணி. அந்த சாஸ்திரம் வேதம் என்கிற கைகளுக்கு சாக்கைகள் என்கிற விரல்கள் இருக்கின்றன. இந்த தயாசதக ஸ்லோகமானது ஏற்கனவே மக்னான் உத்தரதே லோகானே காருண்யாதி சாஸ்திர பாணினா என்கிற பிரமாண வசனத்தை அடிவத்தி இருக்கிறது. இதிலே ஆலம்பம் என்கிற வார்த்தை அந்த பிரமாண வசனத்திலே இல்லாத வார்த்தையை தேசிகன் சேர்த்திருக்கிறார். ஆலம்பார்த்தம் ரிஷகிரிபதி என்று இரண்டாவது வரியிலே லக்ஷ்மி நிருசிம்ஹமதேஹி கராவலம்பம் என்று கதறினாரே ஆதிசங்கரன். லக்ஷ்மி நரசிம்ஹரிடம் கராவலம்பம் வேண்டும் என்று கைப்பிடியை கொடு கையால் பிடித்துக் கொள் என்று. அது நரசிங்க பெருமாள் ஆலம்பம் தந்து மேலே தூக்குவதற்கு சாதனமாவார் என்கிற தாத்பரியத்திலே பாடின ஸ்லோகமாம். இவ்வாறு படகு என்கிற சாதனம், ஆச்சாரியன் என்கிற சாதனம், கராவலம்பம் என்கிற சாதனம் மூன்றுமாக பெருமாளாகிறார். நாலாவதாக பாலம் என்கிற சாதனம். ஒரு நதியை கடப்பதற்கு படகை விட எளிய சாதனம் பாலம் என்பது. அதன் மேலே நடந்தே போய் கடந்து விடலாம். பெருமாளை அத்தகைய பாலமாக நிறைய பூர்வர்கள் சொல்லுகிறார்கள்.
உபனிஷத்திலேயே உபக்கிரமித்து விட்டது இந்த உருவகம். நிறைய வாக்கியங்கள் பரமனை சேது என்று வர்ணிக்கின்றன. அவன் வழியானால் போய்ச்சேரும் இடம் எது என்று வேறொன்றாக இருக்க வேண்டுமே என்ற பூர்வ பட்சத்தை கிளப்பிக் கொண்டு ஆரம்பிக்கிறது பராதிகரணம் என்கிற பகுதி ஸ்ரீபாஷ்யத்திலே. இங்கு ஸ்ரீபாஷ்ய வரிகளை கொஞ்சம் செவிமடுத்து கேட்போமா? அசய ஆத்மா சேதுர்விதிருதி இத்யஸ்ய பரஸ்ய சேதுத்வவ்யபதேசாபி சேது சப்தஸ்ய ச லோகே கூலாந்தர பிராப்தி ஹேதௌ பிரசித்தே. சாந்தோக்கிய உபனிஷத்து என்பது சாமவேதத்தை சேர்ந்த முக்கியமான பெரியதான உபனிஷத்து. அதிலே ஒரு வாக்கியம் அசய ஆத்மா சேதுர்விதிருதி என்று, அதிலே பரமாத்மாவை பற்றி சொல்லும் பொழுது இந்த ஆத்மாவானவன் சேதுவாகவும் விதிருத்தியாகவும் இருக்கிறான் என்கிறது. சேது என்றால் பாலம், விதிருத்தி என்றால் தாங்கி. பரமாத்மாவை சேது என்கிறதே, பாலம் என்றால் அக்கறைக்கு போகும் வழி என்று அர்த்தமாயிற்று. மும்மணி கோவையிலே ஆறும் நீயே என்பதிலும் அதே கருத்துதான். பெருமாளே வழி, இங்கே பாலத்தின் மேலே வழி. பாலத்தின் மேலே ஆற்றா, ஆற்றின் மேலே பாலமா என்று கேட்டால் இரண்டும் தான். ஆறு என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள் இருப்பதாலே, நதியின் மேலே பாலம் கட்டி இருப்பதாலே ஆற்றின் மேலே பாலம். அந்த பாலத்திலே நாம் நடக்கிற வழி இருக்கிறதுனாலே பாலத்தின் மேலே ஆறு என்பது சிலடை வேடிக்கை. இது தவிர சகஸ்ரநாமத்திலே சேது என்று ஒரு திருநாமம், பெருமாளுக்கு ஆயிரம் திருநாமங்களுக்குள்ளே. ஔஷதம் ஜகத சேது சத்ய தர்ம பராக்கிரம என்று பெருமாளுக்கு மருந்து என்று ஒரு பெயராம், உலகத்துக்கெல்லாம் பாலமானவன் என்று இன்னொரு பெயராம். பிரகதாரண்யக உபனிஷத்திலேயும் அந்த உபனிஷத் வாக்கியத்தை அங்கே காட்டுகிறார்கள். சேது என்பதற்கு அர்த்தம் சொல்லும் பொழுது இப்படி பாலமான வழி பெருமாள். அடுத்ததாக மார்க்கமான வழி பாதை என்பதும் பெருமாள். பாதா என்று சம்ஸ்கிருதம், பாதை என்று தமிழ், பாத்து என்று இங்கிலீஷ், பத்து என்று ஹிந்தி. இந்த நாளும் ஒரே மாதிரி இருப்பதை கவனிக்கிறோம் வழி என்கிற அர்த்தத்துக்கு. இந்த ஒப்பீடு ஒரே மாதிரி இருப்பது எதேச்சையாக வந்திருக்குமா, அல்லது ஒரு மொழியின் தாக்கம் இன்னொரு மொழியிலே வந்திருக்குமா என்றெல்லாம் மொழியியல்காரர்கள் இது போல ஏராளமான பதங்களை ஆராய்ந்து பிறகு நிர்ணயம் பண்ணுகிறார்கள். அது வேறு விஷயம், நம்முடைய விஷயத்துக்கு வருவோம். பெருமாள் நமக்கு பாதை ஆகிறார். நானே வழியும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று கிறிஸ்தவர்களின் பைபிளில் கூட இருக்கிறது. பெருமாள் வழி என்பது பரமனே வழி. இதற்கடுத்த ஒரு பிரகாரமாக அவன் வழியாவது அவனே தல சாதனம் என்பது. நமக்கு கிடைக்கப் போகிற பலன் இருக்கிறதே, அதற்கு அவனே சாதனம், துவாரம், மூலம். இதை வேறு விதமாக அடுத்த வாரம் கேட்கப் போகிறோம். இதுவரை பெருமாளே ஆறு என்பதை ஆறு விதமாக விளக்க முற்பட்டு, அதிலே முதல் விதத்தை ஆறு விதமாக இப்பொழுது விளக்கிக் கொண்டாயிற்று. இந்த ஆறையும் சுருக்கி பார்க்கலாம். கரையேறுகிற சாதனம், மோட்சம் போகிற சாதனம், பிடிகொடுத்து ஏற்றுகிற சாதனம், பாலமாகிற சாதனம், பாதையாகிற சாதனம், பலனுக்கு சாதனம் என்று ஆறு விதமாக நாம் இதுவரை முதல் கருத்தை புரிந்து கொண்டோம். இனி இரண்டாவது கருத்து ஆறும் நீயே என்பதற்கு பெருமாள் சித்தோபாயம் என்பது.
பெருமாளை அடைவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கலாம். பக்தி யோகம், ஞான யோகம், கர்ம யோகம் என்பவையெல்லாம் வழிகள் என்று பகவத்கீதை போதிக்கிறது. ஆராக எண்ணும் அரும் கருமம் ஞானம் காதல் கொண்டு என்று பிள்ளையந்தாதி இதிலேயும் கருமம் ஞானம் காதல் கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் என்பவற்றை ஆறு வழி உபாயம் என்றுதான் சொல்லி காண்பித்திருக்கிறார். இத்தனை ஆறுகள் இருக்கும் பொழுது பெருமாளை ஆறு என்று சொல்லலாமோ? இப்பொழுது அதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று கேட்டால், ஆறு அதாவது உபாயம் என்பது இரண்டு வகைப்படும், சித்த உபாயம் சாத்திய உபாயம் என்று. பக்தி முதலியவை சாத்திய உபாயங்கள், நாம் பண்ண வேண்டிய காரியங்கள். அந்த சாத்திய உபாயமானது சித்த உபாயம் இருக்கிறதே பகவான் என்கிற உபாயம், அதோடு சேர்ந்துதான் பலன் அளிக்கும். பக்தியோ பிரபத்தியோ மோட்சத்துக்கு சாத்தியோபாயம் ஆனாலும் உண்மையிலே பக்தியும் பெருமாளும் சேர்ந்தே மோக்ஷோபாயம், பிரபத்தியும் பெருமாளும் சேர்ந்தே மோக்ஷோபாயம் என்று சொல்ல வேண்டியிருப்பதாலே, பெருமாள் இல்லாமல் எந்த உபாயமுமே உபாயமாக ஆவதில்லை, எந்த ஆறுமே ஆறாக ஆவதில்லை. ஆனால் பெருமாள் மட்டும் சில சமயங்களிலே தனித்து கூட ஆறாவதுண்டு, உபாயமாகிறார். அதனாலே அவனே முக்கியமான உபாயம் என்று கருத்து. இங்கு தேசிக சூத்தியை இப்பொழுது கேட்கப் போகிறோம். பாஷ்யாதௌ சம்பிரதாயேதோபாயத்வம் பிரம்மணி ஸ்திதம் தேசிகராகவே இயற்றியுள்ள காரிகை இது. பாஷ்யங்களிலேயும் ராமானுஜர் ஸ்ரீ பாஷ்யம் கீதா பாஷ்யம் என்று பாஷ்யங்கள் எழுதியிருக்கிறாரே, அவை முதலானவற்றிலும் சம்பிரதாயேச்ச புத்தகங்களில் மட்டும் இல்லாமல் ராமானுஜ சம்பிரதாயம் என்று ஓராண் வழியாக ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. அதிலேயும் பரம்பொருளே உபாயம் அதாவது ஆறு என்று ஸ்திதம் நிலைத்திருக்கிறது. வேறெந்த உபாயமும் தனித்து உபாயமாக மாட்டாது. இவ்வாறாக நாம் இன்றைக்கு கேட்கப் போகிற ஆறு கருத்துகளிலே இப்போது இரண்டாவது கருத்து முடிந்தது, சித்தோபாயம் என்கிற கருத்து. அடுத்து மூன்றாவது தாத்பரியம் ஆறும் நீயே என்பதிலே ஒரு உண்மை இருக்கிறதே, உண்மை என்றால் ஆறும் என்று உம் என்று ஒரு பதம் இருக்கிறதே, அந்த உண்மைக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் அவன் ஆறு மட்டுமல்ல இன்னொன்றும் கூட என்ற அர்த்தம். அந்த இன்னொன்று என்ன என்றால் அவன் ஆறும் பயனும் ஆனவன், வழியும் அந்த வழியாலே பெறப்போகிற பயனும் ஆனவன் பெருமாள். இதை பிராப்பியனும் பிராபகனும் ஆனவன் என்று சொல்வது வழக்கம். பிராப்பியன் என்றால் அடைய வேண்டியவன், பிராபகன் என்றால் அடைவிப்பவன். இன்னொரு விதத்திலே அவன் உபாயமும் உபேயனும் ஆனவன். உபாயம் என்றால் வழி, உபேயம் என்றால் அது எதற்கு வழியோ அது. இதையும் சில ஆச்சாரிய சூக்திகள் வாயிலாகவே புரிந்து கொள்வது நல்லது. முதலிலே அடைக்கல பத்து என்கிற தேசிக பிரபந்தத்திலிருந்து பாத்து முறைப்பாட்டு. ஆறுபயன் வேறில்லா அடியவர்கள் அனைவருக்கும் ஆறு மதன் பயனுமிவை ஒரு காலும் பல காலும் ஆறு பயன் எனவே கொண்டு அருளாளர் அடியினை மேல். ஆறு என்றால் வழி, பயன் என்றால் அந்த வழியாலே கிடைக்கிற பலன். பொதுவாக இவ்விரண்டும் வெவ்வேறாக இருக்கும். உதாரணமாக விவசாயம் என்கிற வழியாலே, நீர்ப்பாசனம் என்கிற வழியாலே விளைத்தல் என்கிற பயன் கிடைக்கும். நெசவு என்கிற வழியாலே துணி என்கிற பயன் கிடைக்கும். ஆனால் இந்த பிரபத்தி சாஸ்திரம் இருக்கிறதே மோட்ச சாஸ்திரம்,
இதிலே மட்டும் வேறு மாதிரியாக இருக்கிறது. என்ன என்றால், பகவான் என்கிற வழியாலே பகவான் என்கிற பலன் கிடைக்கும். ஆறு பயன் வேறில்லை என்கிறார். ஆறு வேறு பயன் வேறாக இங்கு இல்லை. பகவான் தான் நமக்கு ஆறு, பகவான் தான் நமக்கு பலன். இன்னொரு வசனம் கேட்டோம் அதே தேசிக பிரபந்தத்திலே, அதிகார சங்கிரகம் என்பதிலே, சாதனமும் நற்பயனும் நானே ஆவன் என்று ஒரு பாசுரம் ஆரம்பிக்கிறது. ஏகம் என்று ஒரு பதம் இருக்கிறது சரம ஸ்லோகத்திலே, மாமேகம் சரணம் ரஜா என்று. அந்த ஏகம் என்கிற பதத்துக்கு ஆறு அர்த்தங்கள் சொல்லுகிறார் சுவாமி தேசிகன் சரம ஸ்லோகாதிகாரத்திலே. அந்த ஆறு அர்த்தங்களிலே முதலாவது அர்த்தம், சாதனமும் நற்பயனும் நானே ஆவன் என்பதே. நல்ல பயன் இருக்கிறதே அதுவும், அந்த பயனை அடைவதற்கான வழி இருக்கிறதே அதுவும், இந்த இரண்டும் ஒன்றாகி ஒருமித்து போய் நானே ஆக இருக்கிறேன். நாம் ஏகம், என் ஒருவனை சரணமடை என்கிறாரே கிருஷ்ணர். என்னை என்றால் போதாதோ, ஒருவனை என்பானேன் என்ற கேள்விக்கு முதல் பதில், ஆறும் பயனும் ஒருமித்து போனவனை என்று அர்த்தம். சாதனமும் பலமும் சேர்ந்து ஒன்றாகிவிட்ட என்னை என்று அர்த்தம். அடுத்தது மூன்றாவது வசனம், அதுவும் தேசிகனுடையது தான், ஆனால் இது சம்ஸ்கிருத ஸ்லோகம், ரகசியத்ரயசாரத்திலே இருப்பது. ஸ்வப்ராப்தே ஸ்வயமேவ சாதனதயா ஜோகுஷ்யமாண ஸ்ருதௌ. இதனுடைய தமிழ் அர்த்தம், ஸ்வப்ராப்தேஹே தன்னை அடைவதற்கு, ஸ்வயமேவ சாதன தானே சாதனம் ஆகிறான் என்று ஸ்ருதௌ வேதத்திலே ஜோகுஷ்யமானஹ, கோஷம் போடப்படுகிறவன், கோஷிக்கப்படுகிறவன், உத்கோஷ விஷயமானவன் பெருமாள். ஆறும் ஏங்கிற உம் என்ற உண்மையாலே ஆறும் பலனும் ஏகோபித்து ஏகீபவித்து இருக்கிற பெருமாள் என்று அர்த்தம். தீர்வாய் மொழியிலேயும் ஆரென நின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய் என்கிறார் நம்மாழ்வார். எந்த நின் பாதம் பிராப்தியமோ அதையே ஆறாகவும், அதாவது வழியாகவும் வைத்து, வழியே புகழ் என்று ஆக்கி கொடுத்தாய். ஆறு நின் பாதமே சரண். இந்த இடத்திலே பகவத் விஷய சூக்தி பிள்ளாருடைய சூக்திப்படி அர்த்தம் சொல்கிறார் இந்த வரிக்கு, பிராப்ய பிராபகங்கள் இரண்டும் உன் திருவடியே என்றிருக்க, இவ்வத்யவசாயத்தை எனக்கு ஸ்வபாவமான்படி தந்தருளினாய். பிராப்யம் என்றால் அடையப்படும் வஸ்து, பிராபகம் என்றால் அதை அடையும் வழி, இவ்விரண்டையும் ஒன்றாக தீர்மானிக்கிற இயல்பை, அத்தியவசாயம் என்றால் உறுதியான தீர்மானம், ஸ்வபாவம் என்றால் இயல்பு. இந்த இரண்டையும் வழியையும் பலனையும் ஒன்று என்று தீர்மானிக்கிற இயல்பை நீ எனக்கு கொடுத்தா என்று கருத்தாம். ஆரெனக்கு நின் பாதமே சரணாகத்தந்தொழிந்தாய் என்கிற திருவாய்மொழி வரிக்கை. உலகிலே மற்ற உதாரணங்களிலே பிராப்தியமும் பிராபகமும் வெவ்வேறாகத்தான் இருக்கும். சென்னையிலிருந்து டில்லிக்கு விமானத்தில் பயணித்தால் டில்லி என்பது பிராப்தியம், விமானம் என்பது பிராபகம், இரண்டும் வெவ்வேறு. ராமர் சேதுவை கட்டி இலங்கைக்கு போனார் என்றால் அதில் இலங்கை என்பது பிராப்தியம், சேது என்பது பிராபகம். இதன் அடிப்படையிலே பரமாத்மாவை சேது பாலம் என்று உபனிஷத்து ஓடிவிட்டதே, பிராப்தியம் வேறொன்றாக இருந்தாக வேண்டுமே என்று ஆட்சேபம் பராதிகரணத்திலே பூர்வபக்ஷம். இரண்டும் ஒன்றுதான் என்று சித்தாந்தம். உபாய பலபாவேன என்று வேகாசேது ஸ்தோத்திரத்திலே சொன்னார் போலே, இதை உபாயமும் பலமும் ஒருவனே. தான் பலமும் ஆகிய பலனை பெறுகிற உபாயமும் தானே ஆகிய சிறப்பு,
அங்கே வேடிக்கையாக சொல்கிறார். வரதராஜ பெருமாள் கோவிலில் இருக்கிற வரதன் பலன் யசோக்தகாரி பெருமாள் இருக்கிறாரே வேகா சேத்து அவர் உபாயம் என்று. கடைசியில் இருவரும் ஒருவர் தான். இன்றைய ஆறு கருத்துகளிலே அடுத்தது வேறு உபாயத்தை அனுஷ்டிக்க வக்கில்லாமல் சாமர்த்தியம் இல்லாமல் சரணம் புகுந்தவர்களுக்கு அவன் உபாயமும் ஆகிறான் என்று. ஆறும் ஆகிறான். மற்ற பலருக்கு சில பேர் மகர்ஷிகள் யோகிகள் அவர்களுக்கு பக்தி யோகம் என்பது உபாயம், பரமாத்மா என்பது பலன். இப்படி வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் அது கிடக்கட்டும். எம்மை போன்ற அகிஞ்சனருக்கு ஆறும் நீயே, அதாவது உபாயமும் நீயே, வேறொரு சாத்திய உபாயம் கிடையாது. ஏன் சரணாகதி என்ற சாத்தியோபாயம் இல்லையோ என்று கேட்டால், அதிலே ஒரு நுட்பம், ஒரு சூக்ஷ்மார்த்தம். சரணாகதி உபாயம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் உபாயானுஷ்டானம் பண்ணுவதாக. ஆனால் சரணாகதி என்றால் என்ன? உபாயஸ்தானத்திலே பெருமாளை நிறுத்தும்படி பிரார்த்திப்பதுதான் சரணாகதி என்பது. இதை விளக்குவதற்காக ஒரு தேசிக சூக்தி இப்பொழுது மணிப்பிரவாளத்திலே. ஈஸ்வரன் பலோபாயமாகிறது துவயோச்சாரண பரியந்தமான சர்வத்துக்கும் அவ்யவஹித காரணமாகையாலும் உபாயாந்தர சூன்யனுக்கு அவ்வோ உபாயஸ்தானத்திலே நிவேசிக்கையாலும் தேவரீரையே உபாயமாக அருவியிட்டேன். தேவரீரே உபாயமாக வேணும் என்று சாங்கானுஷ்டானத்துக்கு நடாதூரம்மாள் அருளி செய்யும் சுருக்கு. நடுவில் நடுவில் சில வார்த்தைகளை விட்டுவிட்டு இந்த மேற்கோள் முடிந்ததை பகிரும். இதனுடைய அர்த்தம், ஈஸ்வரன் என்கிற பலனை பெறுவதற்காக சரணாகதி என்கிற உபாயத்தை அனுஷ்டிக்கிற நமக்கு எது ஆறு என்று கேட்டால் சரணாகதி தான் ஆறு என்று சொல்ல வேண்டி இருக்க, ஆறும் நீயே என்று பகவானையே ஆறாக சொல்வது எப்படி சரியாகும் என்று கேள்வி. இதற்கு மூன்று பதில்களை அருளுகிறார் தேசிகன். முதலாவது, சரணாகதி என்கிற ஆறு இருக்கிறதே அதோடு கூட ஈஸ்வரன் என்பவனும் சேர்ந்துதான் உபாயம் என்று. ஏனென்றால் அவன் சரணாகதி அனுஷ்டானத்துக்கு நெருங்கிய காரணமானவன். நமக்கு சரீரம் கொடுத்தது முதலாக சரணாகதியிலே துவயமந்திரத்தை உச்சரிப்பது வரையிலாக அந்த உபாயத்தின் அனுஷ்டானத்தை அவன் அல்லவா நடத்தினான். என்பது முழுதும் உண்மையாயிற்றே, அவன்தான் நடத்தி கொண்டவன். அதனாலே அவனும் கூட உபாயமே என்பது முதல் சமாதானம். இரண்டாவது சமாதானம், அவன் மட்டுமே உபாயம் என்கிறது. ஏனென்றால் உபாயத்தை அனுஷ்டிக்கும் திறமை இல்லாதவனுக்கு உபாயத்தினுடைய இடத்திலே ஸ்தானத்திலே பகவானையே நிவேசப்படுத்துகை நிறுத்துகை என்பதுதானே சரணாகதி என்பது. அதனாலே சரணாகதியிலே உபாயம் எது என்றால் பகவானே உபாயம் என்ற பிரார்த்தனையாகிறது சரணாகதி. மூன்றாவது பதில் இந்த கேள்விக்கு, சாஸ்திரமானது பிரபத்தி சாஸ்திரமானது பகவானையேதான் சரணாகதியிலும் உபாயமாக கூறுகிறது. சாஸ்திரம் சொன்னதை நாம் யுக்திகளாலே பாதிக்க கூடாது, அதை அப்படியேதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பகவான் தான் உபாயம். இது தவிர இதற்கு பிறகும் ஒன்று சொல்லுகிறார். நடாதூர் அம்மாள் என்கிறவர் தேசிகனுக்கு பிராச்சாரியர், அதாவது ஆச்சாரியருக்கு ஆச்சாரியர். அவர்
பிரபத்தி அனுஷ்டிக்கிற பிரகாரத்தை பற்றி ஒரு சுருக்கு ஒரு சங்கிரகம் அருளி இருக்கிறார். அதிலே பிரபத்தி காலத்திலே நாம் பகவானிடம் வேண்டுவது என்ன என்பதை ரெண்டு சின்ன வாக்கியங்களாலே காண்பிக்கிறார். அந்த வாக்கியங்கள் உன்னையே உபாயம் என்று தீர்மானித்தேன், நீயே உபாயம் ஆக வேண்டும் என்று. ஆறும் நீயே என்பது சரணாகதியை நினைவு கூறுகிற வாக்கியமாகிறது. சரணாகதி அனுஷ்டிக்கிற அந்த கணிக வியாபாரத்திலே நாம் சொல்கிற சொல் அதுதான். ஆறும் நீயே என்பதுதான், உன்னையே ஆறு என்று தீர்மானித்தேன், நீயே ஆறு ஆக வேண்டும் என்பது. இதை பிரமாண வசனங்களும் சொல்கின்றன. த்வமேவோபாய பூதோ மே பவேதி ப்ரார்த்தனாமதிஹி சரணாகதி வித்யுக்தா பாதேவேஸ்மின் ப்ரயுஜ்யதாம் என்கிற ஸ்லோகம் அபிர்புத்திய சம்ஹிதையிலே இருக்கிறது. இதனுடைய அர்த்தம், நீயே எனக்கு உபாயத்தன்மை அடைந்தவனாக ஆகு என்று பிரார்த்திக்கிற அறிவுக்கு சரணாகதி என்று பெயர். அதை இந்த பகவானிடத்திலே பண்ண வேண்டும் என்று சம்ஹிதாவதனம். சரணாகதி என்பதனுடைய அர்த்தமே ஆறும் நீயே என்று வேண்டுவதுதான் என்றிருப்பதை இந்த ஸ்லோகத்திலே காண்கிறோம். இந்த விதமாக ஆறும் நீய என்ற சிறிய ரெண்டு பத வாக்கியமானது சரணாகதி என்கிற பெருமை வாய்ந்த சிறிய செயலுக்கு உயிர் நாடியான வாக்கியமாக இருக்கிறது. இன்னும் இரண்டே இரண்டு கருத்துகள் சொல்ல வேண்டியவை உள்ளன. வேறு உபாயம் எனக்கு கிடையாது என்பது ஒன்று, மார்க்கம் என்பதே பகவானுடைய பெயராகும் என்பது ஐந்தாவதும் ஆறாவதுமான கருத்துகள். வேறு உபாயம் இல்லை என்பதும், ஆறும் நீயே என்பதில் கடைசியிலே இருக்கிற ஏகாரத்தினுடைய கருத்தாகிறது. இதை வலியுறுத்துகிறது ஒரு வாக்கியம். ஸ்வாம் விதா கல்ப கோடி சஹஸ்ரேணாபி அதனுத்நாஸ்தி அத்யந்தாகிச்சதோஹம் என்று. ஸ்வாம் விதா, உன்னை விட்டால் கல்ப கோடி சஹசிரேனாபி ஆயிரம் கோடி கல்ப காலம் நெடுங்காலமெல்லாம் காத்திருந்தாலும் சாதனம் நாஸ்தி, எனக்கு வேறு வழி சாதனம் கிடையாது. அத்தியந்த அகிஞ்சன அகம், மிகவும் கைமுதலற்றவன் நான் என்று சொல்லியல்லவா பிரபத்தியை அனுஷ்டிக்கிறோம். இந்த வாக்கியங்களை பிரபத்தி அனுஷ்டான காலத்திலே நாம் சொல்லுகிறோம். ஆகையாலே ஆறும் நீயே என்று நீ மட்டுமே என்ற கருத்து நமக்கு புரிகிறது. சரணாகதியிலே நமக்கு வேறு உபாயமே கிடையாது, பகவான் மட்டுமே தான் உபாயம். இப்பொழுது கடைசியாக ஆறாவது மிக சுருக்கமாக பார்த்து விடுவோம். விக்ஷரோ ரோஹிதோ மார்க்கோ கேதுர் தாமோதர என்ற வரி இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே. அதிலே மார்கஹ என்று ஒரு திருநாமம் இருக்கிறது, வழி என்று அதற்கு அர்த்தமாகிறது. அது பெருமாளுக்கு பெயராகவும் ஆகிவிட்டது. வேதத்திலே ஒரு மந்திரம் இருக்கிறது, அத்வநாமத்வபதே ஸ்வஸ்தி மா சம்பாரயா என்று. அத வேத மந்திரத்திலே அத்வபதே என்று பகவானை சம்போதனம் பண்ணுகிறது மந்திரம். வழி தலைவன் என்று பகவானை அழைக்கிறது. வழி தலைவனே ஸ்வஸ்தி மா சம்பாரய, என்னை மங்களத்துக்கு தாண்டி அழைத்து போ என்று. உயர்ந்த வழியில் இருந்தும் நான் கரை அடைவேனாக என்கிற வேண்டுதல் இந்த மந்திரத்திலே இருக்கிறது. இவ்வாறாக
ஆருண்யே என்ற மும்மணிக்கோவை வாக்கியத்திற்கு வேதம், உபனிஷத்து, கீதை, சஹஸ்ரநாமம், மகாபாரதம், அகிர்புத்ய சம்ஹிதை முதலிய ஏராளமான பிரமாண வசனங்களோடு பகவத் ராமானுஜர், தேசிகர் முதலிய ஆச்சாரிய சூக்திகளோடும் கூட ஆருண்ய என்ற வாக்கியத்துக்குள்ளே ஆறு அர்த்தங்கள் தாத்பரியங்கள் புதைந்திருக்கின்றன என்பதை இன்றைக்கு கேட்டோம். அடுத்த தடவை ஆற்று கருடலின் என்கிற அடுத்த இரண்டு பதங்களில் புதைந்திருக்கிற நுட்பமான அர்த்தங்களை பூர்வாச்சாரிய சுத்திகளை கொண்டு கேட்டு மகிழப் போகிறோம். சீரார்கோப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்